ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பதிவில் பத்தாம் வகுப்பு ஏல் ஏழில் இருக்க இலக்கணம் அகப்பொருளோட கண்ட்ரிபியூஷன் தான் பார்க்க போகிறோம் போன பதிவில் குறிஞ்சோட கருப்பொருள் பார்த்தோம் இன்றைக்கி முல்லையோட கருப்பொருளை பார்ப்போம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒருவர் கதை சொல்கிறாரு முதல்ல அந்த கதையை நம்ம கேட்போமா வாங்க கதை கேட்போம் ஓப்பன் பண்ணா ஒரு காட்டாறு ஸ்டாப் 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 என்னங்க ஸ்டாப் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா காட்டாருன்னா காட்டில் தான் இருக்கும் அப்போ இந்த கதை ஒரு காடு சம்மந்தமானதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஆமாம் நம்ம இந்த கதையில் காடை பற்றி தான் பார்க்க போகிறோம் கதையை கண்டினியூ பண்ணி காட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போமா வாங்க கதையை கேட்போம் காட்டாறு பக்கத்தில் தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் ஏர் தழுவிக்கொண்டு மேய்த்து கொண்டு இருந்தாங்க அந்த காடு மிகவும் செழிப்பாக இருந்துச்சு அங்கங்கே முயல் மான் துள்ளித்திருந்து கொண்டிருந்தது புலி அதோட குகையில் உறங்கி கொண்டிருந்தது முல்லைப்பூ தோன்றிப்பூ அங்கங்க அழகாக மலர்ந்து காணப்பட்டச்சு விளைந்து விளைந்திருந்துச்சு கொன்றைக்காயா மரங்கள் அடர்த்தியாக இருந்துச்சு காட்டுக்கோழிக்கு இடையே பந்தயமும் நடந்துட்டு இருந்துச்சு மக்கள் முல்லைப்பண்பாடி முல்லை இசைத்து ஏர்கோட்பறை புல்லாங்குழல் போன்றவற்றை வாசித்து திருமாலை வணங்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் மழை மேகம் சூழ்ந்தது அதை கண்ட மயில் அப்படியே அழகாக தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது அப்போ அவங்களோட ஊர் தலைவர் அவங்களுக்கு ஒண்ணு அறிவித்தார் நாளைக்கு ஒரு பந்தயம் அந்த பந்தயத்துல என்னோட பொண்ணு சில விடுகதை கேட்பா அந்த விடுகதைக்கு யார் சரியான பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் என்று அறிவித்தார் அதை கேட்டோன்னே மக்களுக்கு சந்தோஷம் தாங்கல நாளைக்கு தலைவரோட மகள் என்ன விடுகதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் யோசிச்சுட்டே இருந்தாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு கேட்குற விடுகதைக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் விடுகதை நான் நான்கு எழுத்துக்களால் ஆனவன் முதல் இரண்டு எழுத்தை மரியாதை நிமித்தமாக பயன்படுத்துவர் மீதம் இரண்டு எழுத்து பெரிய கடைகளுக்கு ஆங்கிலத்தில் வழங்கும் பெயர் நான் முல்லை தெய்வம் நான் யார் விடை திருமால் செகண்ட் ஒன் நான் மூன்று எழுத்துக்களால் ஆனவன் ட்ரை என்ற ஆங்கிலச் சொல்லின் மொழிபெயர்ப்பு நான் நான் வெள்ளை நிறத்தில் இருப்பேன் நான் முல்லை நில விலங்கு நான் யார் விடை முயல் தேர்ட் ஒன் நான் வரிகளை உடையவன் ஆனால் வரிகுதிரை அல்ல குழம்பில் சேர்ப்பர் ஆனால் காயும் அல்ல நான் இரண்டு எழுத்துக்களால் ஆனவன் நான் ஒரு முல்லை நில விலங்கு நான் யார் விடை புலி ஃபோர்த் ஒன் நான் இரண்டு எழுத்துக்களால் ஆனவன் மெய் எழுத்துக்களில் கடை எழுத்தை கடை எழுத்தாக கொண்டவன் உரிச்சொல்லை முதல் எழுத்தாக கொண்டவன் நான் ஒரு முல்லை நிலை விலங்கு நான் யார் விடை மான் ஃபிஃப்த் ஒன் நான் மூன்று எழுத்துக்களால் ஆனவன் வண்ணங்களால் நிறைந்தவன் ஆனால் வானவில் அல்ல மழை மேகத்தை கண்டவுடன் நாடுபவன் ஆனால் நடனக் கலைஞரும் அல்ல நான் முல்லை நில பறவை நான் யார் விடை மயில் சிக்ஸ்து ஒன் நான் படி என்ற சொல்லின் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் நான் முல்லை நில ஊர் நான் யார் விடை பாடி செவன்த் ஒன் ஆமை இதில் ஆகாரத்தை சாகாரமாக மாற்றினால் நான் வருவேன் நான் ஒரு முல்லை நில உணவு நான் யார் விடை சாமை எய்த்துவன் ஒன் கண்ணன் பிறந்த ஊரின் முன் பாதி நான் நான் முல்லை நில மக்கள் நான் யார் விடை ஆயர் நைன்த் ஒன் மறைந்து என்பதன் எதிர்ச்சொல் தொழிற்பெயர் வினையச்சமாக நின்றால் நான் வருவேன் நான் முல்லை நில நான் யார் விடை தோன்றி டென்த்து ஒன் புணர்ச்சி வகையில் ஒன்று நான் நானே முல்லை நில மக்களாவேன் நான் யார் விடை தோன்றல் லெவன்த் ஒன் நான் இரண்டு சொற்களை உடையவன் முதல் சொல் அசை வகைகளுள் ஒன்று இரண்டாம் சொல் இடையர்களின் தொழில் நான் முல்லை நில தொழில் நான் யார் விடை நிறைமேய்தல் டுவெல்த் ஒன் நான் இரண்டு சொற்களால் ஆனவன் முதல் சொல் ஒளவையார் எழுதிய நூல் ஒன்று அரசன் என்பதன் வேறு பெயர் கொண்டு முடியும் அதன் முதல் பாதி நான் இரண்டாம் சொல் காயாத என்பதில் கடையெட்டை நீக்கினால் வரும் இவற்றை இணைத்தால் நான் வருவேன் நான் ஒரு முல்லை நில மரம் நான் விடை கொன்றை காயா தேர்டீன் ஒன் தயிரை கடைபவர்களின் பெயர் நான் நான் முல்லை நில மக்கள் நான் யார் விடை ஆட்சியர் தலைவிக்காக முதுபிர் இப்பூவை தூவித்தான் திருமாலை வழிபட்டனர் நான் முல்லை நிலப்பூ நான் யார் விடை முல்லைப்பூ ஃபிஃப்டீன் நான் மூன்று எழுத்துக்களால் ஆனவன் காணவர்கள் பாணர்களை டேஷ் அதன் முதல் எச்சம் என்னுடைய முதல் இரண்டு எழுத்து நான்காம் வேற்றுமை உருப்பு என்னுடைய கடை எழுத்து நான் முல்லை நில உணவு நான் யார் விடை விடைகுீன்த் ஒன் இரண்டு சொற்களால் ஆனவன் வனம் என்பதன் வேறு சொல் என்னுடைய முதல் சொல் சேவல் என்பதன் பெண் பால் பெயர் என்னுடைய நான் யார் விடை காட்டுக்கோழி செவன்டீன்த் விடுகதை காட்டு பகுதியை கொண்ட நிலம் என்னுடைய முதல் சொல் அதை தொடர்ந்து யாழ் பண் இரண்டாம் சொல்லாக வரும் நான் யார் விடை முல்லை முல்லைப்பன் முல்லைப்பண் எயிட்டீன்த் விடுகதை கிருஷ்ணர் தன் கையில் கொண்டுள்ள பொருள் நான் நான் முல்லை நிலப்பறை நான் யார் விடை புல்லாங்குழல் நைன்டீன்த் விடுகதை ஜல்லிக்கட்டின் வேறு பெயர் நான் நான் முல்லை நில தொழில் நான் யார் விடை ஏறு தழுவுதல் விடுகதை நான் இரண்டு சொற்களால் ஆனவன் வனம் என்பதன் வேறு சொல் என் முதல் சொல் என்னுடைய இரண்டாம் சொல் ஒரு எண்ணையும் குறிக்கும் ஒரு நீர்நிலையையும் குறிக்கும் இவற்றை சேர்த்து எழுதினால் நான் கிடைப்பேன் நான் முல்லை நில நீர்நிலை நான் யார் விடை காட்டாறு ட்வெண்ட்டி ஃபஸ்ட் விடுகதை நான் மூன்று சொற்களால் ஆனவன் முதல் சொல் ஏறு தழுவுதல் என்னும் சொல்லின் முதல் பாதி இரண்டாம் சொல் டேஷ் சூட் என்னும் ஆங்கில உடையின் முதல் பாதி மூன்றாம் சொல் பறை என்று முடியும் நான் முல்லை நில பறை நான் யார் விடை ஏறு கோட் பறை என்ன ஃப்ரெண்ட்ஸ் அந்த தலைவர் பொண்ணு கேட்ட விடுகதைக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சா ஆன்சர் பண்ண உங்களுக்கு கங்க்ராஜுலேஷன் இந்த கதை ஒரு சூப்பரான படமாக ஓடணுன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் கன்ஃபார்ம் தேவை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி